கையிருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே, உம் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர்களை வரவேற்புரை நல்கிட வேண்டி விரும்பி அழைக்கிறோம். பிறந்தநாள் இன்று காலையில் இருந்து இரவு வரை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை முடித்துவிட்டு 8 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தித்தர வந்திருக்கின்ற நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளரும் தமிழ்நாடு நாடாளு பேரவையினுடைய பொதுச் செயலாளருமான சேலத்தில் இருந்து இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சேலம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற என்று வரவேற்கின்றோம். பெருந்தலைவர் ஜே ஆசி தம்பி அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து இங்கே வந்து தலைவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தலைவரை வாழ்த்துவதற்காக இங்கே வகிக்கின்ற நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய வரதராஜன் அவர்களையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி, அதாவது கட்சியுடைய கொள்கை விளக்க பாடல்கள் ஒரு குறுந்தகடை தலைவர் அவர்கள் தயாரித்து வெளியிட இருந்தோம். அந்த குறுந்தகடை இங்கே நமக்கு தயாரித்து கொடுத்த திரை அருட்செல்வன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அண்ணன் ரவிசங்கர் அவர்களையும் ரவி விஜய் ஆனந்த் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அங்கே காயிதே மில்லத் இடத்திற்கு பக்கத்திலே இஸ்லாமிய தர்கா சென்று அங்கே ஒரு தொழுகை, தோழர்களே தொழுகையும் நிறைந்ததுதான். இல்லாத கேடுகட்ட ஆட்சியை தூக்கி எறிய எம் போன்றோருக்கு வலிமைதா என்று பெருந்தலைவருடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவையினுடைய அவர்களே, அவருடைய பிறந்த நாளை முன்னாள் சகோதரர் குழல் தர்மராஜ் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய செயலாளர் சகோதரர் மாசித்தம்பி அவர்கள், மாவட்ட தமிழ்நாடு நாடார் பேரவையைச் சேர்ந்த சகோதரர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியைச் சேர்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளெல்லாம் செய்தார் என்பதை தலைமை நிலை செயலாளரும் தொகுப்பாளரும் இது பலருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அவர் பெருமை பெற்றுக்கொள்ள அவர் சுயநலத்திற்காக இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதி கூட செய்ய அவர்களுக்கெல்லாம் நலத்திட்டங்களை செய்யத்தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பல்லாண்டு வாழ்ந்து இதுபோர் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி செய்து அவர் ஒரெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவர்கள் இந்த பெருந்தரம் மக்கள் கட்சி ஆரம்பித்தார், அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் நினைவிடத்துக்கு சென்று அவருக்கு மாலை அணிவித்து விட்டேன். அதுக்கு பிறகு நமது கல்வி நடந்துக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து ஆனால் உதவி செய்துக்கினேன். எங்கே என்ன கோயில் கட்டினாலும், என்ன காமராஜர் மண்டபம் எங்கே கட்டினாலும், காமராஜர் எங்கே இதை செய்தாலும், அதற்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை அவர் செய்துகின்றிருக்கிறார். மிக்க நன்றி. திருவாளர் கல்பாக்கம் மோகன் அவர்களே சொல்லுவார்கள், சென்ற முறை வெற்றி கனி தான் நமக்கு கிடைக்கும். விட்டு விடாமல் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் இதே மாதிரி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடக்கத்தான் போகிறது. அண்ணன் அவர்கள் பிறந்த நாளில் நாடுகளில் விட்டுவிட்டு என்று ஆரம்பித்ததுதான் பெருந்தலைவர் மக்கள் கட்சி. ஆனால் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தான் இருந்து வர ஆரம்பித்த பாதிப்பு ஓடிவிட்டார்கள். ஆனால் எதிர்த்துமே தயங்காமல் அண்ணாச்சி அவர்கள் நடத்தி தலைவர் என்ஆர்டி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்.
படைப்போராளி சேலம் சிங்கம், சேலத்து சிங்கம் அருமைக்குரிய டாக்டர் செவாலி என்ஆர் தினபாலன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர இணைந்திருக்கின்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடாளுமன்றத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகளே, சொந்த வருமானத்திலே இருந்து இந்த நாட்டு மக்களுக்காக பல கோடிகளை வாரி வழங்குகின்ற அந்த வள்ளலை இந்த உங்களுடைய உங்கள் சார்பாக நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். இங்கே சொன்னார்கள், சந்தோஷம் அவர்கள் கோட்டு சூட்டு போட்டு வந்த இயேசைய விழா நாயகன் அவர்களுக்கு அணிவித்து மகிழ்கிறார்கள். எல்லோரும் தத்தன் இருக்கையில் இன்னிசை மலை இதோ கேட்போம்.